டேஸ் வெல்கம் பேக் டு தேஜஸ்ரீ லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய சாரி, வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்து உங்கள் வீட்டு பிள்ளையாக மன்னிச்சு விட்டுருக்கீங்க. அந்த லிஸ்ட்டில் இப்பயும் இதையும் சேர்த்துக்கோங்க. எஸ் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு யூடியூபர் கூட ஒரு இன்ட்ராக்ட் வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது பேசுறது. ஸோ அது வந்து மஸ்கிட்டோ பைட் பண்ணிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட ஸ்டாப் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் யூடியூப்காரன் பிடிக்க மாட்டான். தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும். இந்த ஒரு யூடியூபர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க நேம் வந்து பரமேஸ்வரி. பரமுத்தல்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து தலசேமியா டிஸார்டர்னு இருக்குது. அது அவங்க சேனல்லையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டாக சொல்ல போனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து பிளட் ஏற்றணும் அவங்களுக்கு, அந்த ஒரு கம்பல்ஷன் இருக்குது. பட் அவங்க இருந்தாலுமே அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி வந்தாலுமே அவங்க சேனல்லையும் அதை பற்றி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. சர்ஜரிஸ் அது எல்லாமே அவங்க வந்து அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் விடாமல் வியூஸ் போகுதோ போகலையோ வீடியோஸ் கண்டிப்பாக அவங்க சேனலில் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே இன்ஸ்பைர் ஆகிட்டோம். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு இன்ட்ராக்ட் வீடியோ மாதிரி வைப்போமே, ஒரு சும்மா ஒரு ஃபைவ் க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம், அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம லட்டு குட்டீஸ்க்கு அவங்க சொல்கிறது ஏதாவது மோட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த செக்ஷன் இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விதவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் பரமு, எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டுடுறேன். பப்ளிக் பிளேஸில் ஒரு வ்ளாக் ஆர் ஷூட், நோட்டில் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். பப்ளிக் பிளேஸில் ஒரு வ்ளாக் ஆர் ஷூட் ஃபர்ஸ்ட் டைமில் யூஸ்வலாக வீடியோ எடுக்கிறேன். அப்போ என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? பப்ளிக் பிளேஸில் வந்து ப்ளாகோ இல்லை ஷூட்டோ எடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் பப்ளிக்கில் போய் தைரியமாக பேசி எடுத்தது, சும்மா அப்படியே நேக்காக எடுக்கிறது இல்லை, பேசி எடுத்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஐஷு வந்து அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்துச்சு. அவளை காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வரையில் பிஷப் காலேஜ்னு இங்கே இருக்குது, அதுக்கு ஏத்தாப்புல ஒரு அத்தோ கடை ஒன்று, சாதாரண ரோட்டு கடை, நூடுல்ஸ் கடை தான். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு விளாகு. ஸோ ஐஸ் படுக்கு தைரியமாக எடுத்து அந்த மேக்கிங் வீடியோலாம் எடுத்துருச்சு. அப்புறம் என்னை சாப்பிட்டு காமிச்சு, சாப்பிட்டு சொல்ல சொல்லிச்சு, இது காரமாக இருக்குது, இப்போ தான் எனக்கு இது வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், எடிட்டிங் பண்ணலாம்லாம் தெரியும். அப்போ அந்த வாய்ஸ் ஓவர்ன்ற ஐடியாவே எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு கூட்டாம போக்கில் ஆரம்பிச்சுட்டேன். ஸோ வந்து இது காரமாக இருக்குது, இது சூடாக இருக்குது அப்படின்னு நான் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லணும். சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னை பார்த்தாங்க. அப்போ என்னமோ நாங்கள் பெருமையாக நினச்சிட்டு விட்டுட்டோம். ஆனால் இப்போ தான் தெரியுது நம்மளெல்லாம் கேணச்சியாட்ட பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் பரமோ, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்கள் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ட்ரை அவுட் பண்ணி வந்துருக்கீங்க. நான் இன்னமும் வந்து எடுக்கிறதுக்கு ஷை அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் எங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வந்து என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு பேர் எதுக்குமா வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். ஸோ மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டாங்கன்ற சந்தோஷத்தில் அன்றைக்கி நாள் திருப்தியாக வந்தோம். இப்போ இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, இப்போவும் சந்தோஷம் இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட் அந்த மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து திடுப்புன்னு நாங்கள் சேர்த்து விட்ட அந்த சந்தோஷம் இப்போ இல்லை. அப்போ வந்து ஒரு 120-130 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு பப்ளிக் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைகளுக்கெலாம் போய் வீடியோ எடுக்கும்போது ஒவ்வொரு கடையாக, ஒரு ஃபஸ்ட்டு தீபாவளிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையாக நாங்கள் கேட்போம், இந்த மாதிரி நாங்கள் யூடியூப்லேருந்து வரோங்க, எங்களுக்கு வந்து வீடியோ போடணுங்க, எங்களுக்கு வந்து தீபாவளி கலெக்ஷன் காப்பி கொடுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லி விவரித்து கேட்போம். மேலே கிளிம்பு பார்த்துட்டு நல்லா வேணாம் அப்படின்றவானுங்க. ஸோ இப்போ தான் வந்து நிறையா எல்லாருக்குமே புரியுது, நல்லா இல்லை அவேர்னஸ் இருக்குது, இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரியுது. அப்போ ஏதோ பயந்துட்டு வேணான்ருவாங்க, பட் எப்படியோ அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ நம்மளை நாலு இடத்துக்கு கூப்பிட்டு அந்த வீடியோ எடுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அப்போலாம் அவ்வளோ கஷ்டப்படுவோம் கண்டென்ட் கிடைக்காம. பட் இப்போ வந்து நிறையா கண்டென்ட் இருக்கும்போது நிறைய பேர் கூப்பிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி வாங்க வந்து வீடியோ எடுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது திருச்சியில் இதெல்லாம் நடக்கும்போது இன்னும் பெருசாக இருக்குது. ஏன்னா சென்னையிலேருந்தால் நான் வீட்டிலே வீடே தங்க மாட்டேன், ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பேன், நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கு. பட் திருச்சியில் ரொம்ப கம்மி தான், பட் இதுவே இவ்வளோ தூரம் இருக்கதே பெரிய விஷயம். செகண்ட் க்வெஸ்சன், பை ஸ்டார்டிங் யூடியூப் சேனல் என்னெல்லாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க ஆன் ஃபேமிலி சைட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சைட்? ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸோடலாம் அவ்வளோ ஒன்றும் டச் கிடையாது. என்னதான் ஆல்தோ கசின்ஸ் யாராக இருந்தாலுமே அவ்வளோ ஒன்றும் டச் இல்லை. நாங்கள் ஒரு காரியம் பண்ணால் இது என்ன இவ்வளோ பண்ண, இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுறேன்னு எங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மட்டும்தான் முடியும் இல்லையா. எங்களுக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு போடுற அளவு யாரும் க்ளோஸ் கிடையாது. கரெக்ட்
தரமும் நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா பிடிச்சி நமக்கு பிடிச்சதை செய்ய ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது மட்டுமே போதும். மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து காது கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் எங்களுக்கு ஒரே தலைவர் தலைவி எங்கள் அம்மா எங்கள் அப்பா மட்டும்தான். நீங்கள் அம்மா அப்பா கிட்ட என்ன பேசி கன்வின்ஸ் பண்ணீங்க? அம்மா அப்பா கிட்ட என்ன சொன்னேன்னா, அப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல் பேர் சொல்ல, அவங்க வந்து புதுசாக வீடு கட்டி விலாக்லாம் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்களா, யூடியூப்ல சம்பாதிச்சு தனி வீடு கட்டிட்டாங்க 2 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கும் குருட்டாம் போக்கில் ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஃபேமிலி சைடு அம்மாவும் அப்பாவும் அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணுறது மீன்ஸ் நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுவே பெரிய சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 19 வயசு பொண்ணு, நான் ஐஸ் வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணு, எங்களை விடுறது ரோஷன் ஷாருக்குலாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க எங்களை நம்பி விடுறதே பெரிய விஷயம். ஸோ எங்களை நம்பி அப்படியே விட்டுட்டாங்க. சரி என்னமோ வீடியோ போடு அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, ஈவினிங் டைமில் வீட்டுக்கு வரது இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கெடியூல் சொல்கிறேன், 4:30 வந்து ஐஷு காலேஜ் விடும், 5:00 எங்கேயா போய் வீடியோ எடுக்கலாம் நாங்கள் பிளான் பண்ணுவோம், 6:00 நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி சைடு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் கிடையாது. அம்மா வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் போடுவாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடும் பொம்பளை பிள்ளைங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வீடியோ எடுத்துருக்க மாட்டோம். அம்மா நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்க இந்த ஃபீலே இல்லை. ஃப்ரெண்ட்ஸு சைடெல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் முன்னால் என்ன பண்ணுவேன், இந்த மெசேஜ் இருக்குதுல்ல, இந்த மெசேஜை 10 பேருக்கு ஃபார்வர்ட் செய்யவும், அல்லது நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே ரத்தம் கக்கி இறந்து போயிடுவீர்கள் அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த மெசேஜ் வந்து எனக்கு வந்துச்சு. அட பாவீங்களா, இதை மட்டும் இத்தனை ஃபார்வர்ட், அந்த மெசேஜ் 4-5 பேர் எனக்கு அந்த டைமில் ஃபார்வர்ட் பண்ணாங்க. இதை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணீங்களேன்னு சொல்லிட்டு என் யூடியூப் சேனல் இங்கே போட்டு, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்படி நீங்கள் 10 பேருக்கு அனுப்பி 10 பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலைன்னா நீங்கள் ரத்தம் கக்கி செத்துருவீங்க அப்படின்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே சும்மா அப்படியே ஃபண்டுக்கு போட்டு விட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஆக்சுவலி இது சரியில்லை அது சரியில்லை நிறைய வந்து கிரிட்டிசைஸ் கமெண்ட்ஸ் சொன்னால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே கிடையாது. நான் படித்த டைம் ஒன்று, அதுக்கப்புறம் படித்த டைம் ஒன்று, எனக்கு என் ஏஜில் என் ஏஜ் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இப்போ தேஜாஸ்ரீ மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்போலாம் அப்போ கிடையாது. அப்போலாம் வந்து எல்லோரும் கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபேமிலி சைட் வந்து சப்போர்ட் இருந்துச்சு. அப்புறம் ரிலேட்டிவ் சைடும் போக சூப்பராக பண்ணுற பரமும் வேறு லெவல் பரமும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸு, எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸு அப்படி இப்படின்லாம் பேசுவாங்கல்ல, அது மாதிரி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நான் நினச்சா பிளாட்ஃபார்மில் போய் தங்கியும் வீடியோ எடுக்கலாம், இல்லை நான் நினச்சா மாளிகையில் போய் தங்கியும் வீடியோ எடுக்கலாம். அந்தளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் உண்டு. எந்த ஒரு ரிலேட்டிவ்ஸும் யாரும் தப்பாக பேச மாட்டாங்க, அப்படியே பேசினாலும் ஏன் காது குழுவாதுமே. இப்போ நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தலைசேமியா இருக்குது. ஸோ அப்போ வந்து பிளட் ஏற்றுற டைமில் அந்த 2 டேஸ் ஆர் அந்த 3 டேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஜர்னி? நீங்கள் வீடியோஸ் ஏதாவது ஷூட் பண்ணுவீங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தலைசீமியா எனக்கு இருக்குது. அது வந்து இப்போ பரவாயில்ல, 1 மந்த் ஒர்க்கு தான் நான் பிளட் ஏற்றுறேன். 1 மந்த்த்க்கு ஒர்க்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட் டே நான் போவேன், கிராஸ் மேட்சிங் கொடுப்பேன், நெக்ஸ்ட் டே நான் போவேன், அட்மிட் ஆகி பிளட் ஏற்றிட்டு ஒரு ஈவினிங் ஒரு நைட்டு போல் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவேன். இன்கேஸ் பிளட்டில் ஏதாவது அலர்ஜி ரியாக்ஷன் ஆச்சுன்னா அன்றைக்கு ஒரு நாள் தங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும், ஒரு 2 டேஸ் ஆகுமா, அதுக்கப்புறம் 3rd டே வந்து என்னால் சுத்தமாக எந்திரிச்சு எந்த வேலையும் பார்க்க முடியாது, அப்படியே மந்தம் ஆகிடும், ஃபுல் டயர்ட் ஆகிடும். ஸோ அப்படியே நான் ஃபுல்லாக 3rd டேவும் ரெஸ்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு 3 நாள் ப்ராசஸ்ஸு. பட் இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா என்னால் முடி அப்போ தான் என்னால் என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்வேன். ஹாஸ்பிட்டலில் உட்காந்து எடிட்டிங் பண்ணுவேன், இல்லைனா அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு நான் வந்து இது யோசித்து எழுதுவேன், இல்லை டைப் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் தான் நிறையா வேலை நான் பார்ப்பேன். நம்மளால் மனுஷங்களால் எது பண்ண முடியாதுன்னா சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிறது தான் பண்ணவே முடியாது. சைலண்ட்டாக அமைதியாக ஒரு ரெஸ்ட் டைம்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுப்போம். அப்போ தான் வந்து நிறைய ஐடியாஸ் வரும், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டென்ட் எழுதி வைப்பேன், அப்படி இல்லைனா எடிட்டிங் பண்ணுவேன். பட் அந்த டைமில் வந்து எனக்கு வீடியோ எடுக்கலாமா அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணும்போது, ஆஹா பிளட் ஏத்தணுமே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பிளட் ஏற்றுறதுக்கு ஒரு 1 வீக் வரைக்கும் என்னால் வெளியூர் போக முடியாது, இங்கே வர முடியாது, அங்கே வர முடியாது, ரொம்ப தூரம் அலைய முடியாது, லோக்கல்குள்ளே தான் பண்ண முடியும், ரோஷன் ஷார்க் வச்சுட்டு தான் பண்ண முடியும், அந்த மாதிரி கொஞ்சம் தடங்கள்லாம் இருக்குது. இதே கொஞ்சம் நார்மலாக இருந்தால் நான் இன்னும் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா ஊர் வெளிநாடெல்லாம் போய் நிறையா எடுக்கலாம். இன்னும் ஈவன் சொல்ல போனால் எனக்கு முன்னெல்லாம் பிக்பாஸ்க்கெல்லாம் பிக்பாஸ்லாம் வந்த புதுசில் வந்து நம்ம பிக்பாஸ் போனால் எப்படி இருக்கும் அப்படிலாம் ட்ரீம் பண்ணுவோம்ல, எனக்கு அந்த ட்ரீமே இல்லை. ஏன்னா 100 டேஸ் வந்து என்னால் பிளட் ஏற்றாமல் இருக்க முடியாது. அந்த 100 டேஸ் கூட கான்ஃபிடன்ஸ் வேற லெவல். 4th question, இப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் வரும் இல்லையா, அதை வந்தால் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோ எடுக்கிறப்ப அது உங்களுக்கு மைண்ட் செட்டில் வருமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, என்னை பற்றி பர்சனலாக வரும். இப்படி வந்து பிச்சைக்காரின்னு சொல்கிறியே, நீயே பிச்சைக்காரி மாதிரி தானே இருக்க, தின்னுக்கிட்டே இருந்து குண்டாவாத, பண்ணி மாதிரியாவாத, இந்த மாதிரி வந்து பாடி ஷேமிங் இல்லைனா இந்த மாதிரி யூஸ்வலான நெகட்டிவ் கமெண்ட் வரும். அதை வந்து நான் ரிப்ளை பண்ணு
பண்ணுவேன், ஏன்னா ரிப்ளை பண்ணாலே அவங்க மனசு மாறிடும், எல்லாரும் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ் கமெண்ட் பண்ணணும்னு சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பிடிக்காததை சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் நான் ரிப்ளை பண்ணுவேன், இப்படி தின்னுக்கிட்டே இருந்தால் குண்டாயிட போகிறா அப்பெல்லாம் சொல்லும்போது, இல்லை இல்லை ப்ரோ நான் எப்போவுமேலாம் சாப்பிட மாட்டேன், எப்பயோ இருக்க இந்த வீடியோக்காக தான் சாப்பிடுவேன் அப்படின்னோடே அவங்க வந்து அவங்க நெகட்டிவ் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் அப்போ போயிட்டு இருந்துச்சோ, அது எனக்கு பர்சனலாக பாதிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பர்சனலாக நம்ம செய்யாத தப்புக்கெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட் வந்து கல்வி கல்வி நம்மளை ஊற்றுறாங்க. அதை ஃபேஸ் பண்ண ரொம்ப என்னால் முடியவே இல்லை. நான்லாம் வந்து நிறையா பேருக்கு நெகட்டிவ் கமெண்ட் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்கக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு போகணும், நீங்கள் பாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப பாதிக்குது இப்போ வர நெகட்டிவ் கமெண்ட், ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு 1 மந்த் நான் அப்படியே பைத்தியமே ஆகிட்டேன் இப்போ வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம். நெகட்டிவ் கமெண்ட்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சைடு மட்டும்தான் தெரியும், நம்ம சைடு எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு தாட்டியும் நம்மளால் யூடியூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டும் இருக்க முடியாது, அதை பண்ண இன்னும் பிரச்சனை பெருசாகும். ஸோ அந்த விஷயத்தை நான் எப்படி அதை ஆஃப் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறேனே தெரியல. இப்போ இருக்கிற நெகட்டிவ் கமெண்ட் என்னால் சத்தியமாக சமாளிக்க முடியல. பட் இதுக்கு முன்னாடி இந்த பாடி ஷேம் பண்ணுறது, பர்சனலாக திட்டுறது, இதெல்லாம் எப்படியோ நான் சமாளித்து வந்துட்டேன். எனக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஈவன் தோ இப்போ உங்களை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பண்ணி மாதிரி பிச்சைக்காரி மாதிரி அப்படி சொல்கிறாங்க இல்லையா, இப்போ என்னென்ன சொல்லுவாங்க யூஸ்வலி அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப, என்ன ஒல்லியாக இருக்கு நீ, உங்கள் வீட்டில் சாப்பாடு போட மாட்டாங்களா, இல்லை சாப்பாடு மிச்சம் பண்ணுறியா, டயட் பண்ணுறியா அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணாலுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா, நம்ம சும்மா இருந்தால் கூட சும்மா இருக்கா பாரு, நம்ம ஏதாவது போய் பேசுகிறா பாரு அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு தயவு செஞ்சு நீ காது கொடுக்காத, இப்போ உன்னை சுற்றி இருக்க இந்த நெகட்டிவ் எல்லாமே வந்து சீக்கிரமா கிளியர் ஆயிடும். ஸோ நீ அதை மட்டும் உன்னோட மைண்ட்ல ஏத்திக்கவே ஏத்திக்காத, நீ ஏத்திக்கிட்ட அப்படின்னா உன்னோட ஒர்க்கில் நீ கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நம்மளை பற்றி. ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் அஸ். குவஷின் கேட்டுடுறேன், நம்ம ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வீடியோவில் ஃபேஸ் பண்ணி பண்ணுறோம்ல, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி இந்த வீடியோ பண்ணுறோம், அந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆக்சுவலி ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 hours, அதை எடிட் பண்ணுறதுக்கு 8 hours கிட்ட ஆகுது. இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது வியூஸ் போல, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை அப்படிங்கும் போது ரொம்ப 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 மனசு கஷ்டமாகி டிப்ரெஸ்ட் ஆகிடுது. தேஜாஸ்ரீ மாதிரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவளோட மெயின் சோர்ஸே இதுதான் பெரிய ஹோப்பு, ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் பட் அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கல, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதும் சத்தியமாக தெரியல, என்ன கண்டென்ட் யோசிக்கணும், நம்மளால் முடிஞ்சதான் நம்ம போட முடியும், அதிரி புதிரியாக எல்லோரும் போடுற மாதிரி போட முடியலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரே ஒரு இதுதான் சொல்லணும், இப்போ ஒரு சேனல் நீங்கள் பார்க்குறீங்க ரெக்கமெண்டேஷன்லையோ இல்லை இல்லையோ பார்க்குறீங்க இல்லை இல்லையோ இது பண்ணிங்கன்னா, ஒரு 2-3 வீடியோ பாருங்கள், பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், அது ஃப்ரீ தானே, அதில் வந்து நீங்கள் பெருசாக பே பண்ண தேவையில்லை, பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க, பட் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, வர யூடியூபர்ஸ்க்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து புதுசாக யாரையும் வரவும் இல்லை, வரவங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பாருங்கள், கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க, அப்படி போ போ போர் அடிச்சுன்னா விட்டுருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் ரொம்ப சீன் போட்டு பேசுகிற மாதிரி இருக்குது, அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க, எனக்கு கண்ணு தெரியல கண்ணாடி போடாததுனால. ஸோ அவ்வளோதான். தேஜாஸ்ரீ வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, யூடியூப்பில் கிடச்ச ஃப்ரெண்டு. தேஜா, உன்னை பார்த்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவை நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்பேன், அம்மா அப்பா இல்லாத லைஃபே இல்லை அப்படின்லாம் நினச்சிட்ருப்பேன். பட் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஒரு பொண்ணு நான் எப்படி இருக்கணும் இல்லை கற்றுக்கிட்டேன். இவ்வளோ சின்ன பொண்ணு, என்னோட சின்ன பொண்ணு, ஆனாலும் இவ்வளோ மெச்சூர்டாக, இவ்வளோ இண்டிபெண்ட்டாக, இவ்வளோ இவ்வளோ வந்து நல்ல மனசோடு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம், எனக்கு மீட் பண்ணணும்னு தான் ரொம்ப ஆசை, கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் தேஜாஸ்ரீக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க, கண்டிப்பாக பரமும் மீட் பண்ணலாம். ஸோ என்னை பற்றி புகழ்ந்தெல்லாம் வர பேசியிருக்கேன், கண்டிப்பாக சீரியஸாக நான் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, பரமும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய இன்ஸ்டாவில் டிஎம் வருது பர்சனலாக, லைக் மோட்டிவேஷன் கொடுங்க சிஸ்டர், மோட்டிவேஷன் டிப்ஸ் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சேனலில் 2 videos ஆல்ரெடி இருக்கு, இவந்தோ நீங்க வந்து ரெகுலரா எங்க சேனலை ஃபாலோ பண்ணி பார்த்தவே போதும், எங்க லைஃபே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், மோட்டிவேஷன் தான், எல்லாம் தான். ஒவ்வொருத்தர் லைஃப்ல ஒரு கஷ்டங்கள் இருக்கும். ஸோ சிலர் லைஃப்பில் வந்து நமக்கும் மேலே கஷ்டம் இருக்கும், அப்போ நம்ம கஷ்டம் என்னடா இது, நம்மளுக்கு கஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் நினச்சிட்டு
வலி சின்னது 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 அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்டே போங்க. கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. அன்னைக்கு வந்து நினச்சி பார்ப்பீங்க, ஓ தேஜஸ்ரீ அக்கா சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வலிக்குது வலிக்குது. நீங்கள் அங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாலுமே வலிக்கும், இது எனக்கு வலிக்கலன்னு சொல்லி பாருங்கள், அது எவ்வளோ பெரிய வலியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு மேலே வர வ்ளாக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், என்ன அப்படின்னா இந்த வீடியோ மட்டும்தான் லாஸ்ட் வீடியோவாக இருக்க போது. இப்போ நம்ம இருக்கிற வீட்டில் ரூம் டூர்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நியூ ஹவுஸ்க்கு வந்து மூவ் ஆன் பண்ணுறோம், அதுவும் ரெண்டல் தான். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வந்துட்டே இருக்கும், வீடியோஸ் தெரிக்க விடுறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள். பாய்.